ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர் மற்றும் பல்ஸ் ஆக்சிமீட்டர் குறைந்த விலையில் வாங்கிட 8925252766. கலக்கல் சினிமா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். தல அஜித்தோட வலிமை படத்துக்காக ரசிகர்கள் எல்லாருமே எந்த அளவுக்கு காத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அளவே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லி ஆகணும். ஸோ இந்த படத்தோட அப்டேட் கேட்டு கேட்டு அவங்களுமே நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டாங்க. ஸோ யார் ஆட்டெலாம் கேட்கக்கூடாது, எல்லாருமே வந்துட்டு வலிமை படத்தோட அப்டேட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு லெவலில் ட்ரெண்டிங்கில் கொண்டு வந்திருந்தாங்க வலிமை படத்தை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எப்போதுமே தலை படம் அப்படின்னு சொன்னாலே அதுக்கான வரவேற்பு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். ஸோ அதே போல தாங்க இப்போ வலிமை படத்துக்காகவும் ரசிகர்கள் எல்லாருமே வந்து ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷனோட காத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பற்றின அப்டேட் அப்பப்போ வெளி வந்துட்டு தான் இருக்கு. நிறைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணப்பட்டுட்டும் இருக்கு. பட் அஃபிஷியலாக எந்த ஒரு நியூஸுமே வெளியாகல அப்படிங்கிறதா இங்கே கவலைக்குரிய ஒரு விஷயமாவே இருக்கு. ஸோ வலிமை படத்தை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்துட்டு ஹெச் வினோத் அவர்கள் இயக்குறாங்க, போனி கபூர் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, தல அஜித் நடிக்கிறார். இதை தவிர்த்து வேற எதுவுமே தெரியாது. பட் இருந்தாலும் ஊடகங்கள் அதிகமாக வந்து கசிகிற ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஹிமா குரேஷி அவங்க தான் வந்து ஹீரோயினாக நடிக்கிறாங்க, யோகி பாபு கமெடியனாக நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்பட்டு இருக்கு. பட் இதெல்லாம் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் இவங்களாம் நடிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ வலிமை படத்தை பற்றி ஒரு சில தகவல்கள் வந்துட்டு அவங்க சம்மந்தப்பட்டவங்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ தல அஜித்தோட பிஆர்ஓ யார் அப்படின்னு பார்த்தோம்னா சுரேஷ் சந்திரா அவர்கள் தான். ஸோ அவங்க வந்துட்டு இந்த படத்தை பற்றின ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்க. அதுவும் வந்துட்டு ஒரு ஆங்கில பத்திரிகைக்கு ஒரு பேட்டியில் வந்து தெரிவிச்சிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா படத்தில் ஒரே ஒரு ஆக்ஷன் காட்சிகள் மட்டும்தான் வெளிநாட்டில் படமாக இருக்கு. கொரோனா லாக்டவுன் முடிஞ்சதும் படப்பிடிப்பு தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஓரளவுக்கு டப்பிங் வேலைகளும் முடிஞ்சிட்டதாகவும் இறுதிக்கட்ட வேலை மட்டும் இருக்கு, கூடிய சீக்கிரமே படம் முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. முக்கியமா சில சீனியர் நடிகர்களை வச்சுதான் படம் தயாரானது. கொரோனா முதலாளிக்கு அப்புறமா படப்பிடிப்பு அவர்களை அழைத்த போது வர மறுத்திருந்தாங்க. ஸோ அதனால வந்துட்டு புதிய கலைஞர்களை வச்சு படத்தின் காட்சிகள் மீண்டும் படமாக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான நியூஸ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடித்த ஆக்ட்ரஸ் சங்கீதா அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இவங்க நிறைய சீரியல் நிறைய படங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் எல்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் பரிச்சயமானவங்க தான். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஒரு இன்டர்வியூல அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி வந்து தல அஜித்தோட கேரக்டர் வந்து இப்படி தான் இருக்கும், ஒரு ராபரி சிபிசிஐடி அப்படி அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தில் தான் வந்துட்டு தல அஜித் வந்து வலிமை படத்தில் நீங்கள் பார்க்கலாம், ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பார். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்காத தல அஜித் தான் இந்த படத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட சுவாரஸ்யத்தை அந்த நடிகையும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இப்படி ஏகப்பட்ட நியூஸ் வந்து வலிமை படத்தை பற்றி வரதால எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க வலிமை படத்துக்காக அப்படின்னே சொல்லி ஆகும். நீங்கள் எந்த அளவுக்கு வலிமைப்படுத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கள் என்னோட ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இது மாதிரி சுவாரஸ்யமான சினிமா நியூஸ் தெரிஞ்சுக்க கலக்கல் சினிமாவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கலர் காஷ்ல இது எல்லாமே சூட் ஆகும். அப்படியா, நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க, பரவாயில்ல. இது மாதிரி போடுறது போல அந்த கம்ப வளையல எடுத்து காதுல போட்டுக்கலாமே, நிறைய பேர் அந்த மாதிரி தான் போடுறாங்க. சீரியஸா? ஐயோ ஐயோ, இதுல வெள்ளியா? இல்ல இல்ல, வெள்ளி கிடையாது. நல்லா இருக்கு. அப்படி இல்லனா மட்டும் வாங்கி கொடுத்துறியா? இவங்க ஆல்ரெடி இது மாதிரி ஒரு பவர் ரேஞ்சர்ஸ் மாதிரி ஒன்னு போட்டுறாங்க. பவர் ரேஞ்சர்ஸா? பொண்ணுங்களோட வந்தாலே அவஸ்தப்பட்டு தான் ஆகணும். அது நான் வெல்ல போய் ஒரு டீ சாப்பிட்டு வந்துட்டுமா? நோ நோ நோ, முடிச்சிட்டு போலாம். என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு. எனக்கு அது குளிக்கிறதுக்கு தான். நீ வெச்சுக்கோ, நீ தான் குளிக்க மாட்டேன். சும்மா இருக்க மாட்டியா? பாத்திரம் இங்கமா இருக்கு. பாரு கிளிப்ஸ் எல்லாம் எவ்வளவு விசித்திர விசித்திரமா இருக்கு. விசித்திர விசித்திரமா? போடலாம். ஐயோ, கண்ணாடிய காணோம். நல்லவேளை காட்டல. நல்லவேளை காட்டலையா? இது வாங்கி குடுக்கறியா? எடுத்துக்கோ அக்கா, இது ஒன் பேக் பண்ணுங்க. ஐயோ, நான் நம்பவே முடியல. நீ என்ன எல்லாத்தையும் பேக் பண்ண பேக் பண்ணன்ற? அவ்வளவுதான், ஃபேன்ஸ் என்ன நினைப்பாங்க? ஏய், உனக்கு வேணுமா? முன்ன காய் போடணும் முதல்ல. கலர் கலரா யூஸ் பண்ணலாம். கடவுளே, இது முடிஞ்சிச்சு, நம்ம சாரீ செலக்ட் பண்ணியாச்சு, வீட்டுக்கு போலாம். முடியலையா? ஏய், உனக்கு எடுக்கல. நல்லா வா, சரி வா, வீட்டுக்கு போலாம். கிளாஸா இருக்குல்ல, நல்லா இருக்குல்ல. ஆத்தர் மாதிரி இருக்கு. டீ ஆத்தர் மாதிரி இருக்கு. ஆத்தர் என்றியா?